வணக்கம் நான் மனோகரன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ்னுடைய ஃபிஃப்த் சம் பயிற்சியில் அஞ்சாவது கணக்கு ஃபைண்ட் த பாராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் த வெக்டர் ஈக்குவேஷன் அண்ட் கார்டிஷியன் ஈக்குவேஷன் பிளேன் கண்டெனிங் த லைன் ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஐ கேப் மைனஸ் ஜே ஜேகே ப்ளஸ் த்ரீ கே கேப் ப்ளஸ் டீ இன்டூ டூ ஐ கேப் மைனஸ் ஜே கேப் ப்ளஸ் ஃபோர் கே கேப் அண்ட் பர்பண்டிகுலர் டு த பிளைன் ஆர் வெக்டர் டாட் ஐ கேப் ப்ளஸ் டூ ஜே கேப் ப்ளஸ் கே கேப் ஈக்குவல் டு எயிட் அதை என்ன சொல்லியிருக்காங்க அப்புடின்னா இந்த ஸ்ட்ரைட் லைனை உள்ளடக்கிய அதாவது இந்த நேர்கோட்டை உள்ளடக்கிய இந்த தளத்திற்கு செங்குத்தா இருக்கக்கூடிய தளத்தினுடைய வெக்டர் மற்றும் காட்டி சமன்பாடு கேட்குறாங்க அதை என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கோடு நான் கண்டுபிடிக்கக்கூடிய வேண்டிய தளத்துக்குள்ளாரியே இருக்குது முன்ன கணக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா நேற்று வரைக்கும்ன்றது கணக்கெலாம் அந்த கோடு வந்து அந்த தளத்தொட்டு வெளியே இருக்கும் பேரலாக அந்த இப்போ தளத்துக்கு இணையாக இருக்கும் ஆனால் இங்கே சொன்னது இந்த கோடு முழுக்க முழுக்க அந்த தளத்தை ஒட்டியே இருக்குது அப்படின்னா இந்த பேப்பர் தான் இந்த இடத்துல இந்த இதுதான் பிளேன் வச்சுக்கோங்களேன் இந்த பிளேனில் ஒட்டிக்கிட்டே இருக்கும் அந்த பிளேன் மேலேயே அந்த கோடு இருக்கும் அப்படின்னா அந்த கோடு வந்து அந்த பிளேனுக்கு உள்ளாரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா ஆனால் நேற்று வரைக்கும் பார்த்தது தள தொட்டு வெளியே இருக்கும் ஆனால் பேரலாக இருக்கும் அந்த அந்த திசையில் இருக்கும் அந்த அந்த பே பிளேனுக்கு பேரலாக அந்த லைன் இருக்கும் ஆனால் இந்த வந்து இந்த லைன் வந்து இந்த தளத்துக்குள்ளாரியே இருக்குன்ட்டான் ரைட் அதே போல் இன்னொரு இன்னொரு தளம் கொடுத்துட்டு இந்த தளத்துக்கு செங்குத்தான் இருக்குன்ட்டான் நான் கண்டுபிடிக்க வேண்டியது அப்போ இந்த தளத்தினுடைய சோழபாடு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த லைன் எங்கே இருக்குது நான் கண்டுபிடிக்க வேண்டிய தளத்துக்குள்ளாரியே இருக்குதா அப்படின்னா இந்த ஸ்ட்ரைட் லைன் எய்குவேஷனில் இங்கே இருக்கக்கூடியது என்ன சொல்லுவோம் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம் ப்ளஸ் டீ இந்த டீக்கு பக்கத்தில் அந்த லைனுடைய பேரில் வெட்டுறேன் அப்போ இந்த புள்ளியும் இந்த தளத்துக்குள்ளாரியே இருக்கும் இந்த இணைவெற்று இந்த வெட்டர் எந்த டைரக்ஷன் போகுதோ அது அந்த டேரக்ஷன் தான் அந்த பிளேன் இருக்கும் அப்போ இந்த பாயிண்ட்டும் நீங்கள் எடுத்துக்கணும் இந்த பேரல் வெட்டர் அந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த புள்ளி எடுத்துக்கணும் இங்கே இருக்கிற இணைவெற்ற ரெண்டையுமே நீங்கள் எடுத்துக்கணும் ஏன்னா கண்டைனிங் த லைன் சொல்லிட்டானா இந்த மாதிரி இந்த வார்த்தை வந்துருச்சுன்னா அந்த புள்ளி அந்த இணவற்ற ரெண்டையுமே நீங்கள் எடுத்துக்கணும் அதனால தான் இந்த இடத்துல தெளிவாக அன்லைன் பண்ணி கொடுத்துருக்கேன் பார்த்துக்காங்க ரைட் அது இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய இந்த தளத்துக்கு செங்குத்தா இருக்குன்ட்டான் அப்போ இந்த இடத்துல இந்த தளத்து செங்குத்தராக இந்த ஐ சேக்கேங்கிறது நமக்கு தேவையான தளத்துக்கு இணை வெற்றாக மாறிடும் ஏன்னா இப்போ இந்த இடத்துல பாருங்கள் இதுதான் நான் கண்டுபிடிக்க வேண்டிய தளம் இந்த தளத்துக்கு இங்கே கொடுத்தது என்னது செங்குத்துன்னு சொல்லிட்டேன்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல என் கை வச்சுக்காங்களா இப்போ இந்த இடத்துல பாருங்கள் கை இருக்குங்களா இப்போ கண்டுபிடிக்க வேண்டிய தளம் வந்து நோட் ஓடிட்டு இருக்குது என் கை பார்த்தீங்க அப்படின்னா இந்த தளத்துக்கு எப்பறம் செங்குத்தா இருக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்படி மேலே அதாவது நோட்டு விட்டு நேர வெளியே வர மாதிரி இருக்கும் இதுதான் இங்கே கொடுத்த இந்த தளம் இங்கே ரெண்டாவதாக கொடுத்துருக்கூடிய இந்த தளம் இது தான் அவங்க கொடுத்தது ரைட்டு அப்போ இந்த தளத்தில் இந்த ஐ கே ப்ளஸ் டூ ஜே கே ப்ளஸ் கே கேப் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்புடின்னா என் கை இருக்குங்களா என் கையினுடைய சமன்பாடு தான் வச்சுக்காங்களே இது என் கையினுடைய சமன்பாடு தான் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அவன் கொடுத்தது இப்போ இந்த இடத்துல சொன்ன இந்த ஐ கே ப்ளஸ் டூ ஜே கே ப்ளஸ் கே 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 கேப்ங்கிறது எப்படி இருக்குன்னா என் கைக்கு பர்பண்டிகுலராக வேலி வரும் அப்படின்னா கைக்கு பர்பண்டிகுலர்னால் சொல்ல போனால் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா பென்சில் இருக்குதுனு வச்சுக்கங்களேன் இந்த பென்சில் இருக்குங்களா இந்த பென்சில் மாதிரி இருக்கும் அப்போ இந்த பென்சில் பார்த்திங்க வேறு கைக்கு பிறகு இருக்குது பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் இருக்குதா பென்சிலு அப்போ அந்த பென்சில் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற அந்த தலை நான் கண்டுபிடிக்க வேண்டிய தளத்துக்கு எப்படி இருக்கும் அந்த இணையாக இருந்துருக்குமா அதாவது என் கைக்கு அது பர்பண்டிக்குலராக இருக்கும் பென்சிலு ஆனால் நான் கண்டுபிடிக்கிறது கீழே இருக்குது தரையில் இருக்குது எங்கள் நோட்டில் இருக்குது அப்போ நான் கண்டுபிடிக்க வேண்டிய தளத்துக்கு எப்போ இருக்கும் பேரெல்லாம் மாறிக்கும் ஸோ அதனால் நமக்கு இந்த இடத்துல நான் கண்டுபிடிக்க வேண்டிய தளத்துக்கு அது பேரலை வெட்ட நம்ம மாற்றிக்கலாம் அப்போ இந்த ஐ கே ப்ளஸ் டூ ஜே கே ப்ளஸ் கே கேப்புங்கிறது பேரலவெட்டை எடுத்துக்கலாம் அது செகண்ட் பேரலை எடுத்துகிட்டேன் ஏன் ஃபஸ்ட்டு பேரல் எடுக்கணும் ஃபஸ்ட்டு பேரல தான் இருக்கணும் கொடுத்துக்கோங்களேன் இந்த இடத்துல அவங்க கொடுத்த லைனில் ஒரு பாயிண்ட் இருக்கும் அந்த பாயிண்ட்டும் எடுத்துக்கணும் இந்த இணைவெட்டர் இந்த இணைவெட்டர் எடுத்துக்கணும் இந்த இடத்துல நமக்கு இன்னொரு இணைவெற்றர் இங்கே இருக்குது அதையும் தூக்கி எடுத்துக்கலாம் ரைட் அப்போ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டு ரெண்டு பேரலெட் நமக்கு கவுண்டிங்கில் வருது அதுக்கான ஃபேக்டர் ஈக்குவேஷன் பார்த்திங்க அப்படின்னா ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் ப்ளஸ் எஸ்யூ வெக்டர் ப்ளஸ் டிவி ஃபார்முலா ஒரு பாயிண்ட்டும் ரெண்டு இணைவேட்டர் கொடுத்தாங்கன்னா அப்படியே ஏ வெக்டருடைய வேல்யூ எடுத்து எழுதுங்க ப்ளஸ் எஸ்இ யூ வேல்யூ எடுத்து எழுதுங்க வி வெட்டனுடைய வேல்யூ எடுத்து எழுதுங்க அப்படி எழுது எழுதுனா சப்ஸ்கிரைப் பண்ண முடிஞ்சு போச்சு ரைட் அடுத்து கார்டிஷியம் ஃபார்ம் எனக்கு என்ன தேவையில் முன்னெழுகிறேன் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் பாயிண்ட் ஒன் மைனஸ் ஒன் அடுத்து அதாவது எல் ஒன் எம் அதாவது முதல் ஃபஸ்ட்டு

1, இந்த இடத்துல 4 ஒரு மைனஸ் வரும் இந்த இடத்துல மைனஸ் ஒன்னாலு ப்ளஸ் ஒன் த்ரீ எல் ஒன் எம் ஒன் 1 ஒன்றுக்கு டூ மைனஸ் ஒன் ஃபோர் சப்ஷேவ் பண்ணிட்டோம் எல் டூ எம் டூ 1, ஒன் டூ ஒன் ஒன் டூ ஒன் இந்த ரோ வச்சு எக்ஸ்பேன் பண்ணிக்கலாம் அப்போ எக்ஸ் மைனஸ் ஒன் இன் டூ இது ரெண்டும் எடுப்போம்னா மைனஸ் ஒன் ஃபார்ம்லாம் பிறகு இந்த தட்டம் ஒரு மைனஸ் வரும் அதனால போட்டு சார் மைனஸ் ஆயிட்டு மைனஸ் ஆஃப் இந்த டைமுக்கு ஒய் ப்ளஸ் ஒன் இன் டூ இந்த ரெண்டும் எப்போ டூ இது ரெண்டும் எப்போ மைனஸ் ஃபோர் ப்ளஸ் ஆஃப் z மைனஸ் த்ரீ இன் டூ இது ரெண்டையும் மட்டும்தான் டூ டு சார் ஃபோர் மைனஸ் மைனஸு ப்ளஸ் ஒன் ஈக்குவல் ஜீரோவா இது ரெண்டையும் ஆட் பண்ணிணா மைனஸ் எய்ட்டு சாரி மைனஸ் எய்ட்டு மைனஸ் ஒன் ஆட் பண்ணால் மைனஸ் நைன் இதிலேருந்து சப்ரேட் மைனஸ் டூ இருக்கும் இது ரெண்டையும் ஆட் பண்ணிணா ஃபைவ் இந்த மைனஸ் நைனை உள்ள மட்டும்தான் மைனஸ் நைன் எக்ஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் நைன் இந்த மைனஸும் உள்ளே கொண்டு அந்த மைனஸ் டூ உள்ளே கொண்டு பார்ப்போம் மைனஸும் மைனஸ் ஒன்றாக ப்ளஸு டூ ஒய் ப்ளஸ் டூன்னு ஆகும் அடுத்து ஃபைவ் உள்ள மட்டுமின்னா என்ன 5z ஃபைவ் இசட் மைனஸ் ஃபிஃப்டீன் ஈக்குவல் ஜீரோ இது எல்லாமே கொஞ்சம் சிம்பிளே பண்ணால் மைனஸ் நைன் எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் ப்ளஸ் ஃபைவ் விசட்டு இந்த நைன் டூ ஃபிஃப் மைனஸ் ஃபிஃப்டீன் ஆட் பண்ணால் மைனஸ் ஃபோர் எப்பயுமே ஃபஸ்ட்டு டைம் நெகட்டிவாக இருக்கக்கூடதுக்காக இந்த இடத்துல நம்ம பண்ணுறோம் ஒரு மைனஸ் ஆலாம் மல்டிபை பண்ணி நைன் எக்ஸ் மைனஸ் டூ ஒய் மைனஸ் ஃபைவ் விசட் ப்ளஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோனு போட்டிருக்கோம் ரைட் நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸைஸில் லாஸ்ட் கொஷின் சிக்ஸ்து சம் ஆல்ரெடி செகண்ட் சம் முடி செவன்த் சம் முடிச்சிட்டோம் அதனால் இந்த சம் தான் லாஸ்ட் கொஷினாக இருக்குது இந்த எக்ஸைஸில் ஆல்ரெடி இந்த கடைசி கல்வி முன்னாடி நடத்துனதுனால அடுத்து பார்த்துங்க த பேராமெட்ரிக் வெக்டர் நான் பேராமெட்ரிக் வெக்டர் அண்டு கார்டிஷியன் ஈக்வேஷன் த ஈக்வே கார்டிஷியன் ஃபார்ம் ஆஃப் த ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் பாசிங் த்ரூ த பாயிண்ட்ஸ் த்ரீ கமா சிக்ஸ் கம்மா மைனஸ் டூ மைனஸ் ஒன் கமா மைனஸ் டூ கமா சிக்ஸ் அண்டு சிக்ஸ் கமா மைனஸ் ஃபோர் கம்மா மைனஸ் டூ அதை என்ன சொல்லுங்க இந்த மூன்று புள்ளிகள் வழியாக செல்லக்கூடிய தளத்தினுடைய பேராமெட்ரிக் வெக்டர் நான் பேராமெட்ரிக் அதாவது த வெக்டர் சோமன்பாடு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா துணையலகு இல்லாத வெக்டர் சோமன்பாடு அடுத்து கார்டிஷன் சமன்பாடு இது மூணு கண்டு சொல்லியிருக்காங்க அதாவது துணையலகு உள்ள வெக்ட்ரோம்பாடு இது இது துணை அழகு இல்லாத வெக்டர் சோமன்பாடு கார்டிஷன் சமன்பாடு அப்படி கண்டு சொல்லியிருக்காங்க இந்த மூன்று புள்ளி வழிகளில் போகக்கூடிய அந்த தளத்தினுடைய சமன்பாடு மூணுமே கேட்டிருக்காங்க அப்படின்னா மூணு பாயிண்ட் நமக்கு இருந்தது அப்புடின்னா அதனுடைய வெக் அந்த பாயிண்ட்ஸ் நம்ம என்ன நடத்துக்கணும் ஏ வெக்டர் எடுத்திருக்கோம் செகண்டு பி எடுத்துக்கோங்க தேர்டு சி வெட்டை எடுத்துருக்கேன் இந்த ஏ வெட்டர்னா த்ரீ ஐ கே ப்ளஸ் சிக்ஸ் ஜேகே மைனஸ் டூ கேகே இதில் ஐ ஜேகே போட்டுருக்காங்க இதுக்கு ஐ ஜேகே போட்டால் சி வெட்டர் கிடைச்சது அப்போ மூணு பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா அதனுடைய வெக்டர் ஈக்வஷன் ஆர் வெக்டர் ஈக்குவல் டுக்கெட்டில் பாருங்கள் ஒன் மைனஸ் எஸ் மைனஸ் டி இன்ட்டு ஏ வெக்டர் ப்ளஸ் எஸ் பி வெக்டர் ப்ளஸ் டி சி வெக்டர் இந்த ஏ வெக்டர் பி வெட்டர் சி வெட்டுருக்கு இந்த வேல்யூ போட்டுருக்காங்க த்ரீ ஐ கே ப்ளஸ் சிக்ஸ் ஜேகே மைனஸ் டூ கே கே ப்ளஸ் பிபிக்கு மைனஸ் ஐ கேப் மைனஸ் டூ ஜே கேப் மை ப்ளஸ் சிக்ஸ் கே கேப் சி வெக்ட்ரிக் வேல்யூ அப்படி போட்டிருங்க இந்த இடத்துல இங்கே இருக்குது அப்படி தூக்கி எழுதுருங்க அவ்வளோதான் அந்த ஏபிசிக்கு மேலே இருக்குது அப்படி ச தூக்கி சப்ஷீப் பண்ண முடிஞ்சுது அடுத்து நான் பேராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷன் துணை அழகு இல்லாத வெக்டர் சொன்னோட பார்த்திங்க அப்படின்னா இந்த எஸ்ஸு டிங்குது இங்கே வரக்கூடாது எங்கள் இதில் வரக்கூடாது எஸ்ஸு டி வந்து அது பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் அந்த எஸ்ஸு டி எடுத்துடணும் அப்படின் போறோம் பாருங்கள் இதில் ஆல்ரெடி ஒரு ரெண்டு மூணு கிளாஸ் முன்னாடி சொல்கிறப்போம் ஆர் வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் டாட் ப்ராக்கெட்டுக்குள்ளே சின்னதாக ஒரு ப்ராக்கெட் அதில் பி வெட்டம் மைனஸ் ஏவெட்ரு கிராஸ் சி வெட்டம் மைனஸ் ஏ வெட்டரி ஜீரோ இதுதான் நமக்கு நான் பாராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷன் இதில் பாருங்கள் இந்த ஆறு வெக்டர் இந்த வெக்டர் சிம்பிளாக வரும் அந்த எஸ்ஸும் ட் இங்கிறது வராது அதனால தான் நான் பாராமெட்ரிக் அதாவது துணை அளவு இல்லாத அப்படின்னு சொல்கிறது முன்னாக்கிங்க பி மைனஸ் ஏ அப்போ பி மைனஸ் ஏன்னா இந்த பியிலேருந்து இந்த ஏ மைனஸ் பண்ணிக்காங்க

ஃபர்ஸ்ட்டு டிட்டமன் அனிகோ இடத்துல இருக்குதுங்க ஐ கேப் ஜே கே கே கேப் போடுக்காங்க ஃபர்ஸ்ட்டு பி a ஏவா அதோடய வேல்யூ பாருங்கள் மைனஸ் ஃபோர் மைனஸ் 8, எயிட் போட்டாச்சு அடுத்து c மைனஸ் ஏ த்ரீ மைனஸ் டென் ஜீரோ போட்டாச்சு இப்போ இந்த இடத்துல ஐ கேப் இன்ட்டு இது ரெண்டும் மறுப்புனா ஜீரோ ஃபார்மல் பிறகு மைனஸ் ஒன் ப்ளஸ் எயிட்டி மைனஸ் ஜே கேப் இன்ட்டு இது ரெண்டையும் மறுப்புனா ஜீரோ இது ரெண்டையும் மறுப்புனா மைனஸ் டொண்ட்டி ஃபோர் ப்ளஸ் கே கேப் இது ரெண்டும் மறுப்புன்னா ப்ளஸ் மைனஸ் இன்னை மைனஸ் ப்ளஸ் ஃபார்ட்டி ஃபார்மல் ஒரு மைனஸ் இந்த மைனஸ் ஆகும் ப்ளஸ் ஆகும் எயிட் இன்ட்டு த்ரீ வேல்யூ கூட டுவெண்ட்டி ஃபோர் ரெண்டு ஆட் பண்ணி சிம்பிளே பண்ணால் எயிட்டி ஐ கேப் இது மைனஸ் ட்வெண்ட்டி ஃபோர் மைனஸும் ப்ளஸ் டொண்ட்டி ஃபோர் ஜே கேப் ரெண்டு ஆட் பண்ணால் சிக்ஸ்டி ஃபோர் ப்ளஸ் இருந்தனால சிக்ஸ்டி ஃபோர் கே கேப் இப்போ ஃபார்மல் நமக்கு என்னது ஆர் வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் அப்படி எடுத்துட்டோம் டாட் பி மைனஸ் ஏற்கான் சி மைனஸ் ஆர் வெக்டர் மைனஸ் ஏ வெட்டருக்கு வேல்யூ இப்போ தான் நமக்கு ஸ்டார்டிங்கில் இருக்கா இதெல்லாம் நமக்கு ஏ ஏவ்ரு வேல்யூ த்ரீ ஐ கே ப்ளஸ் சிக்ஸ் ஜே கேப் மைனஸ் டூ கே கேப் அப்படியே போட்டிருக்காங்க த்ரீ ஐ கே ப்ளஸ் சிக்ஸ் ஜே கேப் மைனஸ் டூ கே கேப் டாட் வீக் மைனஸ் ஏ கிராஸ் சி மைனஸ் எங்கே தான் எங்கே இருக்குது எயிட் ஐ கே ப்ளஸ் டொண்ட்டி ஃபோர் ஜே கே ப்ளஸ் சிக்ஸ்டி ஃபோர் கே கே இந்த வேல்யூ அப்படியே கொண்டு போய் இந்த ஆறோட டாட் பண்ணால் ஆறு வெக்டர் டாட் இந்த வேல்யூ அப்படி வந்துரும் மைனஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூட இந்த வேல்யூ அப்படியே டாட் ப்ராடக்ட் பண்ணி எழுதிருக்கேன் இது டோட்டலாக எங்கே எழுதாச்சு டாட் போட்டு இந்த வேல்யூ அப்படி எழுதிருக்கோம் ஸோ இந்த ரெண்டு டைம் அப்படியே வந்துடும் ஸோ இந்த மைனஸ் மைனஸ் அப்படியே இருக்குது இந்த ரெண்டு வெக்டர் டாட் ப்ராடக்ட் பண்ணால் ஐயோட ஐ அப்போ எயிட்டி இன்ட்டு த்ரீ வேல்யூ கூட டூ ஃபார்ட்டி ஜே டம் ஜே டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு சிக்ஸ் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் சிக்ஸ்ட்டி ஃபோர் இன்ட்டு மினஸ்ன்னு நம்ம வேல்யூக்கலங்கிறதுனா மைனஸ் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஸோ இதை டோட்டலாக சிம்பிளை பண்ணி இந்த மைனஸ் போட்டி நான் வேல்யூ போட்டு மைனஸ் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் இதுதான் நான் கண்டுபிடிக்க வேண்டிய பிளேனுடைய நான் பேராமெட்ரிக் வெக்டர் ஈக்வேஷன் ஏன்னா இதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த எஸ் நமக்கு இருக்காது அடுத்த பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கார்டிஷன் ஈக்வேஷன் இந்த ஆறு வெக்டரோட வேல்யூ எழுதிக்காங்க ஆறு வெக்டரோட வேல்யூ நமக்கு என்ன சொல்லா எக்ஸை ப்ளஸ் ஒய்ஸை பிளஸ் எழுதிக்கிட்டே முடிஞ்சேன் அப்போ ஆர் கார்ட்டிஷன் பார்த்தோன்னா கார்டிஷன் ஓடி பார்த்தீங்கன்னா அந்த ஆர் வெட்டுங்கிறதுல எக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ் டாட் போட்டு மீதி இருக்கிற டேம்ஸில் அப்படியே எழுதிருக்கோம் அப்போ டாட் ப்ராடக்ட் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஐயோட ஐயும் ஜேவோட ஜேவும் கேவோட கேம் எப்போம் அப்போ எயிட்டி இன்ட்டு எயிட்டி எக்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஒய் ப்ளஸ் சிக்ஸ்டி ஃபோர் இஸ் மைனஸ் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஸோ இது எல்லாமே ஃபோர் சிக்ஸ்டி டிவைட் ஆக மாதிரி இருக்குது எயிட்டினால் டிவைட் பண்ணுறீங்கன்னா அது டென் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஒய் ப்ளஸ் எய்ட் இசட் மைனஸ் தேர்ட்டி டூ கிடச்சிருக்கு ரைட் ஸோ இதோடு நமக்கு இந்த எக்ஸைஸ் முடிந்து அடுத்ததாக பாத்தீங்க அப்புறம் நமக்கு ஆல்ரெடி சொன்னது தான் எக்ஸாம் நம்பர் சிக்ஸ்டி த்ரீ சிக்ஸ்டி ஃபோர் அதாவது எடுத்துக்காட்டு அறுபத்தி மூணு இது ரெண்டும் ஒர்க் அவுட் பண்ணி கையில் கொடுத்துருப்போம் பிடிஎஃபில் இந்த ரெண்டு சமம் ஹோம் ஒர்க்காக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்காங்க ஸோ அந்த ரெண்டு சம் தெளிவாக பார்த்துக்காங்க ஏன்னா சொன்னதுதான் இந்த எக்ஸைஸில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஏழு எக்ஸைஸ் செம் ரெண்டு எக்ஸாம் மொத்தம் ஒம்பது கொஸ்டின் தான் இந்த ஒம்போதுலேருந்து உறுதியாக உங்களுக்கு ஒரு ஃபைவ் மார்க் வரதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ அதனால் தெளிவாக படிச்சு வச்சிக்கோம் அந்த ரெண்டு எக்ஸாம் விஷயம் இது இருக்கட்டும் நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் கிளாஸில் ஒரு ஃபார்மாவோட இன்ட்ரெடி ஃபார்மா சொல்லிவிட்டு அடுத்த கிளாஸில் சம்ஸ் பார்த்துக்கலாம் தேங்க்யூ